ஹாய் படீஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு சிம்பிளான முருங்கைக்காய் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க, டிலே பண்ணாமல் இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிக்க வேண்டாம். வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுமே அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஜீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஜீரகம் வந்துட்டு எண்ணெயில் வரப்பட்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கறிவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் இதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஒரு பொருள்லாம் கிடையாது, சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதம், இது எல்லாத்துக்கூடியுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் ஒரு 1/4 வாசி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்றது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை வதக்கி தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அடுத்தது மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்பெஷலாக எந்த மிளகாத்தூளும் சேர்த்துக்கல, நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற காரக்குழம்பு போலவே இதோடைய டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட, பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது கூட வந்துட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது இடையில அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் முருங்கைக்காய் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த முருங்கைக்காய் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த முருங்கக்காய் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.